வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கவும், தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3000 ரூபாய் கருணை தொகை வழங்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரில் நாளை இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மெட்ரோ ரயில் சேவையானது நாளை முதல் வருகின்ற சனிக்கிழமை வரை 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் சர்வதேச கருத்தரங்கை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், ஈரோடு, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் நாளை சர்வதேச கருத்தரங்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ம் கட்ட மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை காலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து நெல்லைக்கு சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையில் 69 அடி நீர்மட்டம் எட்டியதை அடுத்து மதுரை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்ட மக்களுக்கு 3ம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு 5 அறங்காவலர்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் மேட்டுப்பாளையம் மற்றும் ஊட்டி இடையிலான மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 10% போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தலைமை சங்கங்கள் மற்றும் மத்திய சங்கங்களில் பணியாளர்களுக்கு கருணை தொகையாக 3000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் இம்மாதம் 17ம் தேதி கல்விக்கடன் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நலமுடன் உள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் வருகின்ற 10ம் தேதி இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான வரி பங்கீடான 72,000 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அதில் தமிழ்நாட்டிற்கு நவம்பர் மாதத்திற்கான வரி பகிர்வாக 2,976 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. பிஎஸ்என்எல் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்டத்தில் இன்று முதல் 14ம் தேதி வரை ஃபேன்சி கைபேசி எண்களுக்கான மின்னணு ஏலம் நடைபெற உள்ளதாக பிஎஸ்என்எல் தெரிவித்துள்ளது. சூரிய அனல் குழம்பிலிருந்து வெளியாகும் அதிக திறன் கொண்ட எக்ஸ் கதிர்களை முதன்முறையாக ஆதித்யா L1 விண்கலம் படம் எடுத்து அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறைக்கென தனி கொள்கை விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாரத் கோதுமை மாவு கிலோ 1 27.50 ரூபாயாக விற்பனை செய்யும் திட்டத்தை தில்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தீபாவளிக்கு இலவச தொகுப்பிற்கு பதிலாக ரொக்கமாக 490 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று புதுச்சேரி மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் RSS இயக்கத்தினர் நடத்தும் ஊர்வலத்திற்கு நவம்பர் 19 அல்லது 29ம் தேதி அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழக அரசை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் 12 பயனாளிகளுக்கு 14,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அம்மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 45,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.